ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொய்யாப்பழம் ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வந்து ரா ஃப்ரூட்டாக தான் அப்படியே சாப்பிட்ருக்கோம். இதை மோஸ்ட்லி வந்து நம்ம ஜூஸ் பண்ணி சாப்பிட்டதில்ல, ஆனால் ஜூஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, கொய்யாப்பழம் வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோடய தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த பார்ட் போர்ஷன்ஸ் மட்டும் வந்து நான் இந்த மாதிரி க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மில்க் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். சுகர், வாட்டர் இதெல்லாம் தான் இதுக்கு தேவையானது. இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னா, மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஜார் எடுத்து இந்த வந்து ஃபுல்லாக இந்த கட் பண்ணி வச்சுருக்க இந்த பழத்தை வந்து நம்ம மிக்சியில் போட்டுடலாம். நம்ம மிக்சியில் போடும்போதே என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுகரையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் ஆட் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நல்லா வந்து அரைச்சிக்க போகிறோம். மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்த வந்து கொய்யாப்பழம் வந்து இந்த மாதிரி ஜூஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து இதை ஒரு கிளாஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ வந்து லைட்டாக வந்து நான் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஆட் பண்ணலாம், அப்படி இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து மில்க் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து நான் வந்து திரும்பவும் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்ச அந்த ஜூஸை வந்து நான் வந்து இதில் போட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கொய்யாப்பழம் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்தியானது. இதில் நிறைய விட்டமின் சி இருக்குது அப்படின்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தி. இதை நம்ம வந்து 4 ஆப்பிள் சாப்பிட்றதும் 1 கொய்யாப்பழம் சாப்பிட்றதும் சமம். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து ரொம்ப இது வந்து ஆப்பிளோட ரேட்டை விட இதோட ரேட் வந்து ரொம்ப சீப் தான். இந்த மாதிரி இருக்கிறத இந்த மாதிரி இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணி அதில் வந்து எது பெஸ்ட்டு, எதில் வந்து அதிக பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ கொய்யாப்பழ ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.